வாய்ஸ் நம்ம மைண்ட் பேசுறது எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஃபைன். ஏன்னா அப்படி வச்சு பேசுகிறேன் கேட்டிங்கன்னா, தலை உங்களுக்கு க்ளியராக தெரியுது வச்சு தான் வச்சுருக்கேன். நம்ம ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதோட 4 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ ஆகஸ்ட்டுங்களா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் 16 வந்துச்சுன்னா 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ நான் தலையை ட்ரிம் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரிம் பண்ணும்போது நல்லா தெரியும் பாருங்க, இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஏரியா, இதுக்கு மேலே இது இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம். இது நேச்சுரல் ஹேர்ஸ் இந்த இடத்துல இருக்குது, ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹேர்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஏரியா. ஸோ எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறதுக்கோசரம் தான் அந்த வீடியோ எடுத்தேன். ஸோ பாருங்கள் எப்படி இவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். ஸோ ட்ரிம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கூட ஒரு மொட்டை அடித்த ஃபீல் தான் வருது ஒழியே, அந்த ஹேர்ஸ் இந்த ஹேர்ஸுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ ஒரு மொட்டை அடித்தா எப்படி இருக்கும், மொட்டை அடித்து கொஞ்சம் ஹேர்ஸ் வளர்ந்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் தெரியுது ஒழியே. ஸோ மற்றபடி அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ இதுக்காக தான் உங்கள் வீடியோ, இது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஹேர்ஸ் வளர வளர எப்படி வியூஸ்லாம் எப்படி இருக்குது ஏன்னா சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ட்ரிம் பண்ணால் எப்படி தெரியுது அப்படின்னு இப்போ பாருங்கள், பின்னாடி இருக்க ஹேர்ஸுக்கும் கொஞ்சம் இங்கே இருக்க ஹேர்ஸுக்கு இங்கே முன்னாடி இருக்க ஹேர்ஸும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா இது வந்து நேச்சுரல் ஹேர்ஸு, இது வந்து இப்போ ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹேர்ஸு. இங்கேயே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஒரு சில இடத்துல திக்னஸ் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா அது நேச்சுரல் ஹேர்ஸில். ஸோ நிறைய பேர் நண்பர் கேட்பாங்க ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அது கொட்டவே கொட்டாதுன்னு. ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹேர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா அது நம்ம லைஃப் லாங் வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப கவலைப்படாமல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் எந்த ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்காமல் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்ல. எனக்கே ஸ்ட்ரெஸ் ஆகும்போது இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு ஃபேமிலியில், அந்த பிரச்சனை வரும்போது ஹேர்ஸ்லாம் கொட்ட ஆரம்பிச்சது. ஸோ அதிலேருந்து நம்ம வெளியே வரணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணோம்னா ஹேர்ஸ் கொட்டுறதுக்கு வந்து வழிவகுக்கும். அது ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹேர்ஸாக இருந்தாலும் நார்மல் ஹேர்ஸாக இருந்தாலும் அதை வந்து பராமரிக்கணும். நம்ம எப்பவுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாதாரணமான மனநிலைமையில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடுகு சேராமல் பாதுகாத்துக்கணும், அதுக்கு எண்ணெய் நிறையா வைக்கணும். ஸோ மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப் லாங் அது வரும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நிறைய நண்பர்கள் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்னா நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்ஸ்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குது, கமெண்ட்ஸ் இருக்குன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கொஸ்டின் அனுப்புங்க. உடனடியாக பதில் வரலாட்டியும் கண்டிப்பாக அதை வந்து அதை நான் வந்து யூடியூப்பில் பேசி நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ தேங்க்ஸ், இது வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி. தேங்க்யூ.